ഓം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ കേതവ നമക ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികഴ്ചയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടു കുലദൈവാസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്കണുങ്ക പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ഹേസ്റ്റോ 360 നികഴ്ചിയില് ഇന്നിക്ക് നമ്മ പാക പോകുന്നത് വെകു വരവിലേയേ തൈ മാതം പിറക്കിരിക്കുന്നതിനാല് തൈ മാതത്തുക്ക് മുന്നാടി വരക്കൂടിയ ബോഹി പണ്ടികയുടെ സിറപ്പ് എന്ന് போகி பண்டிகை என்று நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிருக்கிறோம். பொதுவாகவே வருட வருடம் வந்து மார்கழி கடைசியில் வந்து போகி பண்டிகை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் தமிழ் வருஷப்படி. அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அப்படிங்கிறத பட்சத்தில் இந்த வருஷம் சார்வரி வருடம் வரக்கூடிய இந்த தமிழ் வருஷத்தில் இப்போ வரக்கூடிய இந்த வாரத்தில் வரக்கூடிய போகி பண்டிகை எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் எந்த மாதிரியான விரதத்தை எந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணுங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிருக்கிறோம். பொதுவாகவே போகி பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிற ஒரு பழமொழியை பறைசாற்றக்கூடிய அளவுக்கு தான் போகி பண்டிகை வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அதனால தான் போகி பண்டிகையோட சிறப்பை வந்து நம்ம தெரியாமல் இருந்தால் கூட அல்லது போகி பண்டிகை சிறப்பை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருமே ஒட்டு மொத்தமாக பழைய துணிமணிகளை அல்லது பழைய வந்து வேஸ்ட் சம்மந்தப்பட்ட பேப்பர்களை அல்லது வேண்டாத பழைய பொருட்களை வந்து நெருப்பு வைத்து கொளுத்தக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நம்ம எல்லோருமே ஏற்படுத்திக்கிறோம். அது ஒரு சாங்கீதமாகவோ அல்லது சடங்காகவோ அல்லது சம்பிரதாயமாகவோ எல்லோருமே போகி பண்டிகை என்று செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த மாதிரி செய்வது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செய்வது நல்லது தான். ஆனால் அந்த மாதிரியான பழைய பொருட்களுக்கு நெருப்பு வைக்கும் பொழுது தேவையில்லாத டயர் சம்பந்தப்பட்ட செருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நெருப்பு வைக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வேண்டாத பொருட்களில் வந்து செருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குப்பையில் தான் போடணும். அதே மாதிரி மஞ்சள் துணிப்பை இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் துணிப்பை வந்து டேமேஜ் ஆகியோ அல்லது கிழிஞ்சு போயிருந்தாலோ அல்லது எலி கடிச்சு கரையாம்பூச்சி கடிச்சோ அது வந்து டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னாலோ அதை வந்து இந்த போகி பண்டிகை நெருப்பில் போடக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து பொறுப்பாகவே தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் வேண்டிய பொருள் இருந்தால் கூட வீட்டில் வேண்டாத பொருளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேண்டாத பொருட்களை வந்து பிரித்து எடுத்து அதை வந்து நம்ம வேண்டாத ஒரு குப்பையில் போடுறது அல்லது மற்றவர்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறது அல்லது வந்து எதற்குமே உபயோகப்படாத பொருட்களுக்கு வந்து நெருப்பு வைத்து கொளுத்தி விடுவது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போகி பண்டிகை என்று செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் போகி சாஸ்திரம் நமக்கு வந்து சொல்லி வச்சிருக்கு. எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வேண்டிய பொருள் அப்படிங்கிறது சில பேர் பேசிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாத பொருள் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் பாதி அல்லது கால் அளவு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தம். இப்போ குடியிருக்கிறக்கு ஒரு வீடு வேணும்னு வைங்களே, நம்ம வந்து கஷ்டப்படும் பொழுது ஒரு வீடு அப்படிங்கிறத விட ஒரு ரூம் இருந்தாலே நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் வசதி வரும்பொழுது இரண்டு ரூம் இருக்கிற மாதிரி வீடு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வசதி வரும்பொழுது மூன்று ரூம் இருக்கிற மாதிரி வீடு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் வசதி வரும்பொழுது தனி வீடாக இருந்துகிட்டு இருக்கணும், நமக்கு எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும், எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், நமக்கு ஒரு ஐந்தாறு ரூம் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம வீடு பார்ப்போம். இதை நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம ஒரு ரூம்பல் இருந்தாலும் நமக்கு வந்து தேவையான ஜாமானங்களை அதற்குள்ளேயே அடக்கி வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். நான்கு ரூம்பு இருந்தாலும் அந்த நான்கு அறைகளிலும் தேவையான ஜாமான்களை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். ஐந்து ரூம்பு ஆறு ரூம் சம்பந்தப்பட்ட தனி வீடாகவே இருந்தால் கூட தனி பங்களாவாக இருந்தால் கூட அதுலேயும் தேவையான ஜாமான்களை அடக்கி வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து நகர்த்த முடியும். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடு அப்படிங்கிறது சொந்த வீடு வாங்கினவங்க அல்லது அடிக்கடி வாடகை வீடு போனவங்களுக்கு தெரியும். அதாவது வீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு இருந்தாலும் நமக்கு வந்து சரியாக தான் இருக்கும், அதே மாதிரி சிறுசாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் உங்களுடைய வீடு வந்து விசாலமான பெரிய வீடாக இருந்தால் கூட அதில் வந்து வேண்டிய பொருட்களை மட்டுமே நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தால் கூட அதுலேயும் வேண்டாத பொருட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த வேண்டாத பொருட்களை நிச்சயமாக நம்ம வந்து போகி பண்டிகை என்று நெருப்பு வச்சு கொளுத்தணும் அல்லது ஒரு சில பொருட்களை காலணி செருப்பு போன்ற பொருட்களை வந்து குப்பையில் போடணும் அப்படிங்கிறது போகி சாஸ்திரம். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பொருட்களை மட்டுமே நெருப்பு வச்சு கொளுத்தும் பொழுது நம்ம போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடிட்டோம், அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு நல்ல யோகம் கிடைக்கும், அந்த யோகம் வருவதற்கு காரணமே போகி அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வருஷ வருஷம் அல்லது வளர வளர யோகம் கிடைக்கிறதுக்கு போகி பண்டிகை மிக மிக முக்கியமாகவும் உங்களுடைய அதிர்ஷ்டமான வாழ்க்கைக்கு அற்புதமாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் இந்த போகி பண்டிகை என்று வேண்டாத
பொருட்களை நெருப்பு வச்சு கொளுத்துறோம் அப்படிங்கறத விட வேண்டாத எண்ணங்களையும் நீங்க வந்து பொறுப்பாக கைவிடணும் அப்படிங்கறது. வேண்டாத எண்ணங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் ஆகாத எண்ணங்களுக்கும் அடியோடு நெருப்பு வைத்து கொளுத்தணும் அப்படிங்கறதா போகி பண்டிகையோட சிறப்பா இருந்துட்டு இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம நிறைய பேர் வந்து தெரிஞ்சிக்கிறது இல்ல, இல்ல தெரிஞ்சாலும் ஒரு சில பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதை சரியான வகையில முறையான வகையில கடைபிடிக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை. சில பேர் சொல்லலாங்க, நான் எல்லா வகையிலும் நல்லவர் தான், எங்கிட்ட எந்த கெட்ட வழக்கும் இல்லை, எங்கிட்ட வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மனுஷனாக பிறந்தால் ஏதாவது ஒரு வகையில் குற்றம் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் குறை இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் கெட்டது இருக்கும், ஏதாவது ஒரு வகையில் தீய எண்ணம் இருந்துட்டு இருக்கும். நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாளில் 24 மணி நேரம் இருந்தால் கூட அந்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம், நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து வந்துடுது நமக்கு. அந்த மாதிரி முழுமையாக நல்ல நாளாகவோ நல்ல நேரமாகவோ ஒரு நாள் முழுவதும் இருக்காது அப்படிங்கிறது இயற்கையுடைய பஞ்சபூத தத்துவப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியதி. அந்த வகையில் நம்ம சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நான் மிகப்பெரிய நல்லவன், நான் யாருக்குமே கெடுதல் நினைச்சதில்லை, யாருக்குமே கெடுதல் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஓரத்தில் உங்களுக்கு கெட்டது இருந்துகிட்டு இருக்கும், கெட்ட எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும், கெட்ட செயல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் எந்த வகையில் நீங்கள் தீயவராக இருந்துகிட்ருக்கிறீங்க, எந்த வகையில் நீங்கள் கெட்டவராக இருந்துகிட்ருக்கிறீங்க, எந்த வகையில் நீங்கள் கோபமுள்ளவராக இருந்துகிட்ருக்கிறீங்க, எந்த வகையில் நீங்கள் முன்கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க, எந்த வகையில் அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய 4-5 கெட்ட பழக்கங்களை ஒரே முறையில் விட முடியாட்டி கூட ஒவ்வொரு கெட்ட பழக்கங்களை ஒவ்வொரு வருஷமாக இந்த போகி பண்டிகை என்று நீங்கள் வந்து கெட்ட பழக்கத்தை விட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான பிரார்த்தனையோடு பழைய பொருட்களை நெருப்பு வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது வேண்டாத எண்ணங்களையும் விலக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வளர்த்திக்கிட்டு அந்த எண்ணத்தோடவே வேண்டாத பொருட்களுக்கு நீங்கள் நெருப்பு வச்சீங்க அப்படின்னா அந்த வேண்டாத எண்ணங்கள் வேரோடு விட்டு விலகக்கூடிய பாக்கியம் இந்த போகி பண்டிகைக்கு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த முன்கோபம் வருது சார், அல்லது எனக்கு வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் அதிகமாக இருந்துட்டுருக்குதுங்க, அல்லது பொறாமை குணம் அதிகமாக இருந்துட்டுருக்குது, அல்லது போட்டி அதிகமாக இருந்துகிட்ருக்குது, அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராவது ஒருவர் முன்னேறினார்னா அதை தாங்கிக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு இல்லாமல் இருந்துகிட்ருக்குது, இந்த மாதிரி பல்வேறு சின்ன சின்ன பழக்கம் வந்துட்டுருக்குதுங்க, இது வேண்டாம் இந்த பழக்கத்தை விட்டுறலாம்னு நினைக்கிறேன் ஆனால் விட முடியாமல் இருந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விட முடியாத கெட்ட பழக்கங்களை கூட விட்டு ஒழிப்பதற்கு நல்லதொரு நாளாகத்தான் போகி பண்டிகை இருந்துகிட்ருக்குது. அதாவது சார்வரி வருஷத்தில் வரக்கூடிய இந்த போகி பண்டிகை என்று ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை நான் விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டு வேண்டாத பழைய பொருட்களுக்கு நெருப்பு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அல்லது வேண்டாத பழக்க வழக்கங்கள் வேரோடு விட்டொழியக்கூடிய பாக்கியத்தை நீங்களாகவே உணர முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.